அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்ற வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு கஷ்டங்களே வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து வந்துட்டு இருந்திருந்திருப்பீங்க. அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த வாரத்திலும் வந்து தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்ற. அவர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களானது ஏற்படுமா, அந்த மாற்றங்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமானதாக இருக்கப் போகிறதா, இல்லை மீண்டும் அந்த பிரச்சனைகளே வந்து பார்த்திங்கன்னா தொடரப்போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அடுத்து வரக்கூடிய இந்த 7 நாட்களாவது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை மீண்டும் சந்திப்பார்களா, அவர்களுடைய உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் காணப்படுமா, இல்லை சென்ற வாரத்தை போலவே வந்து பார்த்திங்கன்னா உடல் அசதிகளானது வந்து காணப்பட போகிறதா, இதனால் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட்டது, அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்பொழுது தீரக்கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையான பணவருடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதனுடைய காரணமாக கடன் வாங்கவும் நேரிடும். உங்களை பற்றிய மறைமுக விமர்சனங்கள் வந்தாலுமே பொறுமையுடன் வந்து பார்த்திங்கன்னா சகித்து கொள்வது நல்லது. தந்தையுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால பொறுமையானது அவசியம். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. வாகனத்தில் செல்லும் போது பொறுமையானது அவசியம். வழக்குகளில் வழக்கறிஞர்களினுடைய ஆலோசனைப்படி நடப்பது மிகவும் நல்லது. அதேபோல் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. உங்களுடைய பணிகளை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கவனித்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுங்க. அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே பொறுமையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனைகள் வழக்கம் போலவே வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க. சக வியாபாரிகளுடன் வீண் விவாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையானது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதனால செலவுகளை நீங்கள் சமாளிப்பதில் வந்து பார்த்திங்கன்னா சற்று சிரமங்களானது வந்து ஏற்படுங்க. அதனால் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளில் மிகுந்த கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டும். தனுசு ராசி நேயர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய வாரம் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ராகு கேதுவால் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது அதிகரிக்கீங்க. வெளிநாட்டு முயற்சியானது உங்களுக்கு வெற்றியாகும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு மக்களினுடைய செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா கூடுங்க. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள். மேலுமே இந்த தனுசு ராசிக்காரர்களினுடைய நட்சத்திரநாதன் வந்து பார்த்திங்கன்னா நாண மோச்சகக்காரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால் உங்களுடைய கையிருப்பானது இப்பொழுது கரையக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். யோசிக்காமல் செலவு செய்து நீங்கள் சங்கடப்படுவீர்கள். அதேபோல் குருவினுடைய பார்வைகள் உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை வந்து உண்டாக்குங்க. குடும்பம் தொழிலில் உண்டான பிரச்சனைகளானது வந்து மறையும். மேலுமே தனுசு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான நிகழ்வானது நடக்க வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபங்களானது வந்து கிடைக்குங்க. அதேபோல் இந்த வாரங்களில் உங்களுடைய மாமியாரிடம் இருந்து அழைப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. மேலுமே உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிப்பதை தடுக்க உடலில் ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். ஆன்மீக காரியங்களில் ஆர்வத்துடன் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சிலருக்கு புனித யாத்திரை செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் திறமையை வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்க முடியும். உங்களுடைய வேலையை சிறப்பாக வந்து செய்து முடித்து பாராட்டையும் நீங்கள் பெறலாம். அதேபோல் மதிப்புகளானது உயரும். தொழிலதிபர்கள் குறைந்த உழைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபத்தை பெற வாய்ப்புகள் உள்ளது. அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆதரவு நல்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் அமையும். வாரத்தில் வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படுங்க. திடீர் செலவுகளானது உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் சற்று மந்த நிலையே வந்து பார்த்திங்கன்னா காணப்படுங்க. பண வரவுகளானது தாமதமாகும். அதேபோல் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனையே தருங்க.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுவர். முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயன் தராமல் போகலாம். அதேபோல் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட மிக அதிகமாக முயற்சிகளை எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகளானது ஏற்படலாங்க. அதேபோல் தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளும் வந்து ஏற்படலாம். பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனங்களானது வந்து செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு வீண் மனக்கவலைகளானது உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள் வீண் செலவுகளானது ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு புத்தி சாதனத்தினாலே எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளித்து விடுவீர்கள். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பதுபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நடந்து கொள்ளாததுனால உங்களுக்கு டென்ஷனும் ஏற்படலாம். தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்களும் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு பணிகளில் இடையூறுகளானது ஏற்படுங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதமான நிலைகளானது காணப்படும். அதேபோல் வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அதனால் அலைச்சல்களும் அதனால் சோர்வுகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது வந்து காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மந்தமான நிலைகளானது மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்கும். மேலுமே உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்களானது ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலானது வரும். வீண் மனசஞ்சலங்களானது ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடைகளானது உங்களுக்கு நீங்கும். மேலுமே எதிர்ப்புகளானது உங்களுக்கு அகலும். மனதில் தைரியங்களானது உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களானது உண்டாகலாங்க. புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மேன்மையானது உண்டாகுங்க. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. மேலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்பாக காரியங்களில் இழுபறியான நிலைகளானது வந்து ஏற்படுங்க. வீண் அலைச்சல் எதிர்பாராத செலவுகளானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணத்தை வந்து வாங்கக்கூட நேரிடும். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கும் காணப்படும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதையுமே புத்தி சாதனத்தை வந்து பயன்படுத்தி சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வங்களானது உண்டாகுங்க. ஆசிரியர்களினுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றியும் வந்து பெறலாம். அதே போல் கலைத்துறையினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு காலகட்டத்தில் வந்து இருப்பதாக வந்து காணப்படுது. இதனால் உங்களுக்கு தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே இப்பொழுது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்தானது உயருங்க. அதேபோல் அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது வந்து தீருங்க. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களானது இப்பொழுது உங்களுக்கு நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகுங்க. அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தொழில் வியாபார போட்டிகள் அனைத்துமே உங்களுக்கு குறையுங்க. பண வரவுகளானது உங்களுக்கு இருக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும். உறவினர்களுடைய வருகையானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. குடும்ப செலவுகளானது அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் போது கவனங்களானது வந்து தேவை. அதே போல் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பண வரவுகளானது திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கையானது அவசியம். வீண் அலைச்சல்களை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியங்கள் தன்னம்பிக்கையானது உண்டாகும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலுமே ஈடுபட்டு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். மேலும் பரிகாரமாக நவகிரகத்தில் உள்ள குருவை நெய் தீபங்களை ஏற்றி வணங்கி வர மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.